everyone, welcome to Vinayaka's Creative. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு க்ளே எப்படி மேக் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஓம் இருக்குல்ல, நம்ம ஒரு க்ளே வீடியோ போட்டிருக்கேன், ஷாம்புவும் பவுடரும் யூஸ் பண்ணி ஒரு க்ளே வீடியோ. இந்த க்ளே வீடியோ வேணால் வந்து என்னோடய சேனலுக்குள்ளே போய் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த க்ளே வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை மாவை வச்சு நம்ம ஒரு க்ளே பார்க்க போகிறோம். அங்கே அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து கொஞ்சம் ஷாம்பு ஊற்றிக்கிறேன். ஓகேவா, கொஞ்சோன்னு மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது கூட வந்து கொஞ்சோண்டு வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, கொஞ்சோண்டு வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வந்து ஒரு அந்த தண்ணியும் அந்த ஷாம்பும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகேவா, அது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தான் செய்ய போகிறேன், அப்படி உங்களுக்கு நிறைய வேணால் நீங்கள் நிறைய செஞ்சுக்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இது கூட வந்து நம்ம வந்து நான் கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, இது பாருங்கள், கோதுமை மாவு கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்பில். இந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படி உங்ககிட்ட கோதுமை மாவு இல்லைனா நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி மைதா மாவு இல்லைனா நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறேன் நான். ஓகேவா, நான் வந்து கொஞ்சம் தான் செய்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நான் கொஞ்சம் தான் செய்ய போகிறேன் நான். ஓகேவா, இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். நிறையவே தண்ணி ஊற்றுறேன் நான் கொஞ்சம். ஓகேப்பா, ஓகே. இப்போ நான் வந்து கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, இந்த இதுவில் இருக்கிறதுலாம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசுகிறேன். இதில் வந்து நான் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் இப்போ வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் ஆட் பண்ணி நம்ம பேசிஞ்சிக்கலாம். ஏன் நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா வந்து கையில் வந்து நல்லா சாஃப்டாக தெரியும் நம்மளுக்கு. நான் வந்து இது ஆட் பண்ணுறேன் ஆயிலு. இப்போ நான் வந்து இதில் வந்து பெயிண்ட் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் பிடிக்குமோ அந்த கலரில் பெயிண்ட் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த பெயிண்ட் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், கொஞ்சோண்டு ஆட் பண்ணி இப்போ நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகேவா, இப்போ நான் வந்து கலர் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ளே வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த க்ளே. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படி உங்களுக்கு ட்ரை ஆன மாதிரி தெரிஞ்சுனா வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனா வந்து கரெக்டான இது உட்காந்துரும். நீங்கள் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு இப்படி போட்டு மூடி போட்டு வச்சா நம்மளுக்கு அழகாக ஸ்டோர் ஆகி வச்சோம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ளேவை ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை.